ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷைன் வித் மினி. இன் கேஸ் நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் பத்மினிபாய் மகாதேவராவ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கெட் ரெடி வித் மீ ஃபார் நவராத்திரி மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் குளிச்சு முடிச்சுட்டு என் ஹேர்ஸ் வந்து ரொம்ப ஃபெட்டாக இருக்கிறதுனால இந்த வீடியோவில் டவலோட தான் இருக்கேன். ஸோ இக்னோர் தட். நம்ம டோனர், ஐ மீன் ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைப் வந்து டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். டோனருக்கு நான் வந்து ப்ளம்மோட ஆல்கோஹால் ஃப்ரீ க்ரீன் டீயோட டோனர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். டோனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற மிச்சம் மீதி டர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அங்கங்கே போர்ஸ் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து டைட்டன் பண்ணுறது தான் டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கிளென்ஸ் பண்ணி முடிச்ச உடனே டோனர் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ப்ராடக்ட் வந்து சீரம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். குட் வைப்ஸ்லேருந்து விட்டமின் சி அண்ட் B3 சீரம் தான். இது இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து இதோட ரிவ்யூ நான் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, ஐ மீன் அந்த கொடுத்த கண்டென்ட், லேபிளில் கொடுத்த மாதிரி பிரைட் பண்ணதா லைட் பண்ணதா அந்த மாதிரியெல்லாம் ஃப்யூச்சரில் கொடுக்குறேன். ஸோ ஹேவ் ஏ ஹேபிட் ஆஃப் திஸ். எப்பயும் வந்து ஃபேஸில் நம்ம ஏதாவது அப்ளை பண்ணுறோம்னா கண்டிப்பாக நம்ம கையில் வந்து அது கொஞ்சம் அப்சர்வ் ஆகிருக்கும். அது வந்து நீங்கள் நெக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபேஸில் மட்டும் மேக்கப் போட்டு நெக்கில் போடாமல் விட்டால் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் இங்கே அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஃபேஸில் எனக்கு கையில் என்ன மிச்சம் ஆகுதோ அது வந்து நெக்குக்கும் போட்டுருவேன். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்பயும் லைக் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஹேபிட். நீங்களும் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸ் மோட மேக்கப்புக்கும் நெக்கோட லுக்குக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மாமாஎர்த் பிராண்ட்லேருந்து ஆலிவேரா ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான். ஆக்சுவலி என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது இது. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஜஸ்ட் 15 ரூபீஸ் தான் வாங்கினேன். ஆமாம், 15, அந்த ஃபிஃப்டீனுக்கு தான் வாங்கினேன். இது நான் எப்படி வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஸ்மிட்டன்லேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் மினி சைஸில் வந்து வாங்கலாம். ஸோ அந்த வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஐ கார்ட்லேயும் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தோணுச்சு, என் லிப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, லிப் பாம் போட்டுடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னென்ன தெரியல, ரொம்ப டைட்டாக இருக்குது, கை வேற வழுக்குது. க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியல, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து வாடியோட லிப் பாம், வாடி அப்படின்ற ஒரு பிராண்ட். 45 ரூபீஸ் இது செமையாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம லிப் பாம் போட்டோம்னா மேக்கப் முடியறதுக்குள்ள நம்ம லிப்ஸ்டிக் போடுறதுக்கு நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸாக இருக்கும், ரொம்ப வளவலன்னு இருக்காது. ஸோ லிப்ஸ்டிக் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து மேக்கப் போடும்போதே லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சன்ஸ்கிரீன் வந்து லாஷீல்ட் அப்படின்ற ஒரு பிராண்டாக இருந்து SPF 50 PA++ இருக்குது. மொத்தமாகவே இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. பட் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இது வந்து ஒயிட் காஸ்ட் வந்து காஸ்ட் பண்ணுது. அது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து மைனஸாக இருக்குது. இதோட ரிவ்யூ வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பர்பிள் செல்லில் தான் வாங்கினேன். அதோட வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சன்ஸ்கிரீன் போடும்போது எப்பயுமே அந்த 3 ஃபிங்கர் ரூல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சில பேர் வந்து ஃபேஸுக்கு மட்டும் சன்ஸ்கிரீன் போட்டிருவீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துக்கும் போடுங்க, ஏன்னா ரெண்டுமே தான் சன்னுக்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகுது. ஸோ நான் இங்கே அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வீட்லேயே இருந்தாலும் சரி, ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துக்கும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி 3 ஃபிங்கர் ரூல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சன்ஸ்கிரீன் போடும்போது சும்மா தொடச்சி மட்டும் விட்டுடக்கூடாது, அது வந்து டேப் பண்ணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகும். அந்த சன்லேருந்து நம்மளுக்கு ஒரு 100% ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 100%னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 90-95 அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நான் கையில் கொஞ்சம் அதிகமாக போட்டேன், அதனால தான் மறுபடியும் மிச்சமீதி இருக்கிறத வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஒரு 2 லேயர்ஸ் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சன்ல இருந்து இன்னும் நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடெக்டிவாக தானே இருக்கும் அப்படின்றது தான் தாட். ஃபைனலி ஓகே, இது பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐ கிரீம். இது வந்து ஆலியோவோ எனக்கு அந்த பிராண்ட் நேம் ஒழுங்காக தெரியாது. நான் கீழே வந்து லிங்க் தரேன், அந்த என்ன ஐ க்ரீம் அப்படின்ட்டு. இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 1 மந்த்தாக. எனக்கு அந்தளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, ஏன்னா டார்க் சர்க்கிள் போல அந்த மாதிரி எதுவும் தெரில. பட் ஓகே, அப்போ அடிக்கடி வந்து நம்ம ஐலைனர் காஜல் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்ணை வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்க வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஐ மீன் நான் எல்லா ஸ்டெப்பும் பண்ணி முடித்த பின்னாடி எப்பயும் கொஞ்சம் டேப் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். அந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து டேப் பண்ணுறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே கொஞ்சம் போகும். ஸோ அங்கங்கே வந்து அந்த கேக்கி லுக்கு வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்கின் கேர் முடிச்சுட்டு மேக்கப் மூவ் ஆகிட்டுருக்கோம். இதுக்கு வந்து கலர் கரெக்டர் இல்லை, ஆக்சுவலி என்கிட்ட வந்து இருக்கிற ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் தான். ஏன்னா என்கிட்ட கலர் கரெக்டர் இல்லை, இந்த லிப்ஸ்டிக் தான் நான் கலர் கரெக்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாகவே ரொம்ப நல்ல யூஸ் ஆகுது. எதுக்கு இந்த கலர் கரெக்டர்னா, நமக்கு அங்கங்கே ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட் இல்லைனா வந்து இந்த பிம்பிள் மார்க்கெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அது வந்து மறைக்கிறது தான் இந்த கலர் கரெக்டர். இது போட்டால் போயிடுமான் அப்படின்னு எல்லாம் இல்லை. இது போட்டுட்டு அது மேலே இன்னொரு க்ரீம் இருக்குது, அது போட்டால்
வந்து கண்டிப்பாக அந்த ஷேடு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது, அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மூக்குக்கிட்ட இந்த லிப்ஸ் கிட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷன் இருக்குள்ளே அதை ஹைட் பண்ணுறதுக்கு, பிம்பிள் மார்க்கெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இது போட்டுட்டு ஐ மீன் அந்த மேக்கப் பிளெண்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து டேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு பின்னாடி கன்சிலர் யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே கன்சிலருக்கு வந்து ஸ்குவிர்க் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, அதோட நேமும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த பிராண்டில் இருந்தால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணும்போது எங்கெங்கே நான் அந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல எல்லாமே கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமும் ஒரு சில இடத்துக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தோணும், அந்த இடத்துலையும் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் வந்து ஹைப்ரோக்ஸ் மேலே யூஸ் பண்ணுறேன்னா அந்த ஐப்ரோ அந்த அந்த அது மட்டும்தான் கொஞ்சம் பிளாக்காக தெரியட்டும், மற்ற லேயர்னா கொஞ்சம் நார்மல் ஸ்கின் கலராக இருக்கட்டும், கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் ஐப்ரோஸ் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், மேக்கப் பிளெண்டரை வச்சு நான் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சிடுவேன். ஆக்சுவலி கன்சிலர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் பிளெண்ட் பண்ணும். என்னோடய டவல் வேறு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஃபேஸ், நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் என்னோடய ஃபேஸ் காட்டுறதுக்கும் இப்போக்கும் அந்த பிம்பிள் மார்க் எல்லாமே கொஞ்சம் அப்படியே கம்மியாயிருக்கு. இது வந்து மேபிலினோட ஃபவுண்டேஷன் தான், லிக்விட் ஃபவுண்டேஷன், ஷேட் நம்பர் வந்து 230. நான் இது ஃபுல்லாகவே என் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து டாட்டடாக வச்சுப்பேன். வச்சுட்டு லைக் நான் டைரெக்டாக வந்து மேக்கப் பிளெண்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து மீசோலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது எவ்வளோ செட் ஆஃப் ப்ரெஷ் வருது, என்ன குவான்டிட்டி வருது, குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷுக்கு போகிறேன்னா, ஸோ அங்கங்கே டாட்டடாக இருக்கு இல்லையா, சில டைம் வந்து நீங்கள் பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது அங்கங்கே அப்படி அப்படியே உக்காந்துரும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளியர் லுக் உங்களுக்கு கிடைக்கும், சூப்பராகவே இருக்கும். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன மேக்கப் அப்ளை பண்ணாலும் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து சேர்ந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கும், ரெண்டுமே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, ஒரே கலரில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நெக்குக்கு அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா அது ஏதோ நம்ம மூஞ்சிக்கு மட்டும் ஏதோ வந்து தடவிட்டு வந்து நிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் வந்து அந்த ப்ரெஷ்ஷில் போட்டு முடித்த பின்னாடி பியூட்டி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டு பின்னாடி நான் காட்டுறேன், லைக் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் உங்கள் ஸ்கின். அதுக்கப்புறம் பிளெண்டர்லேயே கொஞ்சம் ப்ராடக்ட் மிச்சம் இருக்கும், அது வந்து நான் நெக்குக்கிட்டையும் வந்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. என் ஃபேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் நெக்குக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால மறுபடியும் வந்து அங்கேயும் போட்டு ஈக்குவல் கலரில் வரணும், மேட்ச் ஆகணும் அப்படின்றதுனால அங்கேயும் வந்து டேப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஷ் வந்து இது வந்து ஆக்சுவலி ப்ளஷ்ஷே இல்லை, சாரி ப்ளஷ், ப்ளஷ் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், ப்ளஷ்ன்ட்டு. இது வந்து மிஸ் கிளாரியோட லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் ஷேடு வந்து என்னோட கலருக்கு மேட்ச் ஆகலை, ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது ப்ளஷ்ஷாக மாற்றிட்டேன். இது வந்து என்னோடய சீக்ஸில், அதுக்கப்புறம் அந்த நோஸ்கிட்ட, அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் சின்னில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து அப்படியே விட்டுறாதீங்க, இது மேலே வந்து ஐ மீன் நான் அந்த மேக்கப் ப்ரெஷ் சொன்ன மாதிரி தான், அதில் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிளெண்டரில் வச்சு பிளெண்ட் பண்ணிடுவேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் அந்த காம்பேக்ட் பவுடர் போட்டேன்னா நிஜமாகவே நம்மளுக்கு நேச்சுரலாகவே அந்த இடத்துல வந்து பிங்கிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கே நான் காம்பேக்ட் பவுடருக்கு வந்து லாக்மியோட 9 to 5 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட மீறர் தான் நான் கையில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து நான் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுவேன். ஏன் இது வந்து பண்ணுறோன்னா ஐ மீன் நமக்கு தெரியும் இல்லையா, அங்கங்கே கொஞ்சம் அதிகம் கம்மி இருக்கும். இது போடும்போது கொஞ்சம் ஈவனாக இருக்கும் நம்மளோட மேக்கப்பும், அதுக்கப்புறம் வந்து மேக்கப் கொஞ்சம் கரையாமல் இருக்கும், உண்மை அதுதான். ஓகே, ஃபேஸ் முடிச்சிட்டோம், இப்போ வந்து ஐக்கு போயிடலாம். ஐயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ பென்சில் நான் போட்டாச்சு. ஸோ நார்மல் ஐப்ரோ பென்சில் தான். அதுக்கு மேலே வந்து நான் எம்டியாக இருக்கிற ஒரு மஸ்காராவோட ஒரு ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ ஐப்ரோ பென்சில் போடும்போது அங்கங்கே திட்டத்திட்டா உக்காரும், இதே வந்து நீங்கள் அந்த மஸ்காரா ப்ரெஷ்ஷு போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஹேர்ஸ் வந்து அது நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஐப்ரோஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் எங்கேயா திட்டத்திட்டா இருந்துச்சுன்னா அது கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் வந்து போட்டு முடிச்சிட்டேன். கேமரா முன்னாடி என்னால் போட்டு முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆஃப் கேமராவில் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா வந்து எல்லாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் லைக் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஷேப் வந்து அழகாக இருக்குது, திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. பட் எனக்கு ஷேப் இருக்குது, ஹேர்ஸ் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, இது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக்காக கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இது வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு ஐலிட்ஸ்லையும் யூஸ் பண்ணிவிட்டு லைக் ரெண்டு ஐஸில் வந்து கொடுத்துட்டேன். இது போட்ட உடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக் கிடைக்குது நம்ம ஐஸ்க்கு, ஐ மீன் அந்த ஐலிட்ஸ் வந்து அந்த கரெக்டான ஒரு ஷேப் வரதுனால சூப்பராகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போடலாம். ஸோ லிப்ஸ்டிக் வந்து இது வந்து மினி லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க எனக்கு. இதோட இது வந்து நான் ஸ்மிட்டனில் இருந்து வாங்கினா அதோட லிங்க் ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மேலே ஒரு கலர் டார்க் கலர் வந்து லிப் லைனராக கொடுத்துட்டு கொஞ்சம் லைட் கலர் வந்து நான் லிப்புள்ளே கொடுக்கலாம், லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் இருக்குல்லையா, அந்த லிப் லைன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும், பார்க்கவே வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேலே வந்து டார்க் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், உள்ளே வந்து கொஞ்சம் லோட்டஸ் பிங்க் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து டவல் ஹேர்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு என்னடா ஏதோ ஒரு குறையுது அப்படின்னு பார்க்கும்போது தான் தோணுச்சு, நாங்கள் வந்து காஜல் வெறியன் தானே. ஸோ அந்த காஜல் வந்து போடாமல் விட்டேன், அதான் வந்து ஒரே ஒரு குறை மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு, ஸோ ஆஃப் கேமரா ஆன் கேமரான்னு போட்டுட்ருக்கும்போது செம்ம பாடுபட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து காஜலையும் போட்டு முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்பும் முடிச்ச பின்னாடி நான் அடிக்கடி வந்து டேப் பண்ணுவேன். அந்த மாதிரி போட்டால் தான் எனக்கு ஏதோ பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். கைக்கு பேங்கிள் போட்டாச்சு, பட் திஸ் இஸ் மை இயரிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஹேர்ஸ் வந்து ரொம்பவே வெட்டாக இருக்குது, அதனால தான் ஓகே அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லேட்டாகவே பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இந்த லுக்கோடு வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, லைக் ஹவ் ஐ எம் லுக்கிங், எல்லாத்தையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் எல்லாமே முடிச்சு ஏதோ ஒரு மிஸ்ஸையும் மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தால் அதுதான் பிந்தி. ஸோ பிந்தியும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபர்தர் வீடியோஸ் வேணும்னா அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் அதுக்கப்புறம் ஐடிஸ் எல்லாமே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி நவராத்திரி.